நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து கார்லிக் க்ரஷர், அதாவது உரிச்ச பூண்டை நசுக்கி அப்படியே க்ரஷ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட். இது இந்தியன் அமேசானில் 159 ரூபாய்க்கு விற்பனை ஆகுது. அதே ப்ராடக்ட்டு amazon.com-ல, அதாவது அமெரிக்காவில் அதனோட விற்பனை விலை பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட $800, $9.5 கிட்ட விற்பனை ஆகுது. ஸோ இதுதான் வந்து இ காமர்ஸ் ஏற்றுமதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. நாம் ஒரு பொருளை குறைஞ்ச லாபத்துக்கு இந்தியாவில் விற்கலாம், அதிக லாபத்துக்கு அமெரிக்காவில் விற்கலாம். அமெரிக்கா மட்டும் இல்லாமல் நம்ம ஐரோப்பிய நாடுகள், சிங்கப்பூர், ஜப்பான் மாதிரி நாடுகளில் கூட இதே அமேசானில் நம்ம விற்பனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பல்வேறு மார்க்கெட் பிளேசஸ் இருக்குது. ஸோ இந்த இ காமர்ஸ் ஏற்றுமதியை எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி ஒரு விரிவான வகுப்பு August 1st நடக்க இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சு விடுவாங்க. இ காமர்ஸ் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட பல பேர் வந்து கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோட் என்னென்னா, வென் டு செல், வேர் டு செல், எப்போ விற்கணும், எங்கே விற்கணும், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சில கமாடிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் பூரா வந்து விற்பனை ஆகிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ், அது வந்து பேஸ்ட்டு, ப்ரெஷ்ஷு, இதெல்லாம் வந்து மக்கள் தினம் யூஸ் பண்ணுறது, விற்பனை நடந்துகிட்டே இருக்கும், இதில் வந்து தொய்வே இருக்காது. ஆனால் ஒரு சில பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், ஒரு குறிப்பிட்ட ஏஜ் உள்ள மக்கள் மட்டுமே யூஸ் பண்ணுவாங்க. உதாரணம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், ஸோ அதுக்கு இன்னும் ஒரு ஏஜ் லிமிட் இருக்குது, அந்த ஏஜ் லிமிட்டில் உள்ள மக்கள் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஜன், ஒரு சில ரீஜனில் மட்டும் ஒரு சில கமாடிட்டிஸ் வந்து அதிகமாக விற்பனை ஆகும், மற்ற இடங்களில் அந்த மாதிரி பொருள்லாம் வந்து விற்பனை ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா மண்ணால் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து துபாயில் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது, ஆனால் அதே மாதிரியான மார்க்கெட் உலகத்தில் மற்ற ரீஜனில் இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஸோ இந்த கல்ஃப் ரீஜனில் இருக்கக்கூடிய எந்த வாய்ப்பு மற்ற நாடுகளில், மற்ற ரீஜனில் கிடைக்காததுனால நாம் இதை வந்து மற்ற ரீஜனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஸோ இது எல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல் ப்ரிஃபரன்சஸ். இப்போது நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மார்க்கெட் வந்து அமெரிக்கான்னு வைங்க, அங்கே போயிட்டு நாம் பரதநாட்டிய ட்ரெஸ்ஸை வந்து விற்கலாமா? லிஸ்ட் பண்ணால் ஏதோ வருஷத்துக்கு ஒரு சேலோ ரெண்டு சேலோ நடக்கும். ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் வென் டு செல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது ஒரு சில சீசன் வந்து ஒரு சில பொருட்கள் வந்து அதிகமாக விற்பனை ஆகும், இதுதான் வந்து அந்த வென் டு செல். சீசனலில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அமெரிக்காவில் நம்ம மார்க்கெட் பண்ணுறோன்னு வைங்க, கிறிஸ்மஸ் ஒரு முக்கியமான சீசன், ஹாலோவின், தேங்க்ஸ் கிவிங், இதெல்லாம் முக்கியமான சீசன். இந்த சீசனில் ஒரு சில பொருட்கள் வந்து அதிக அளவில் விற்பனை ஆகும். அதுக்கடுத்து இந்த லீவெலாம் முடிஞ்சு பசங்களுக்கு ஸ்கூல் திறக்கக்கூடிய டயத்தில் வந்து ஸ்டேஷனரிஸ்லாம் வந்து அதிகமாக விற்பனை ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து சீசனல் பிஸ்னஸ். ஸோ இந்த சமயத்தில் ஃபோக்கஸ் பண்ணி நாம் ஒர்க் பண்ணும்போது பெரிய அளவில் இ காமர்ஸ் ஏற்றுமதி பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வந்து நாம் கவனிக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இ காமர்ஸ் ஏற்றுமதியில். ஓவராலாக வந்து என்னென்ன பொருட்கள்லாம் போகுது, ஏஜ் வைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் என்னென்ன பொருட்கள்லாம் போகுது, ரீஜன் வைஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் என்னென்ன பொருட்கள்லாம் போகுது, எந்த ரீஜனில் எந்த பொருளை விற்கணும், எந்த ரீஜனுக்கு எந்த பொருளை கொண்டு போகக்கூடாது, அதுக்கடுத்து கல்ச்சுரல் ப்ரிஃபரன்சஸ் என்ன, சீசனல் ட்ரெண்ட்ஸ் என்ன, இது எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நாம் இ காமர்ஸ் ஏற்றுமதி பண்ணும்போது தான் வந்து ஜெயிக்க முடியும். இல்லைன்னா 10/11 நம்ம லிஸ்ட் பண்ணிட்டு சும்மா உட்காந்துருக்க வேண்டிதான். ஸோ இ காமர்ஸ் ஏற்றுமதிங்கிறது விளையாட்டு கிடையாது, நாம் நிறைய அதில் வந்து கவனம் செலுத்தணும். கவனம் செலுத்தி கரெக்டாக நம்ம பிளான் பண்ணோம் அப்படின்னா பெரிய அளவில் லாபம் சம்பாதிக்க முடியும். ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் தேடிட்டு இருக்கீங்களா? உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும். அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போயிட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேட் பண்ணுறவராக இருந்தீங்க, இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம். ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் 2வதாக கொடுத்துருக்கிறேன், என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்.